கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. லட்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதமன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்ததே பசும்பொன்னாகிற கிளி ஒன்று. கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்றுண்டர் பதம் போற்றி கூலிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மீகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான வாடுவாகி. குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. சீலனிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொராது ஞானனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்களுடைய சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம். புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டவில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் நீங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலிகமாதோ. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னிசை ஒப்பிலாமணியம்மை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணியேச பெருமான் பொன்னால் திருவடிமலர்களை அடியை மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களையும் பணிந்து வணங்கி மகிழ்ந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் விடை கரம் புழைச்சி வீடு பேறு படலத்தை பார்த்து விடையாகிய இருதும் கரமாகிய கழுதையும் புலையர்குலத்தில் அவதாரம் செய்த புழைச்சியும் மூவர்களும் ஒரு பிறப்பில் ஏற்பட்ட சாபத்தால் இப்பிறப்பில் இந்த பிறவியில் இவர்கள் இந்த உருவத்தில் அவதாரம் பண்ணி வீடு பேறு அடைந்தார்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று பட்டினியாக கிடந்து அந்த புல்லை புழைத்து வைத்திருக்கின்ற அந்த மழை வரும் பொழுது மழைக்காக அவர்கள் அந்த விநாயகப் பெருமானுடைய திருக்கோயிலில் ஒதுங்கி புழைச்சியினுடைய பிள்ளை கரம் கரமாகிய கழுதையும் விடையாகிய அந்த எருதும் அப்படியே அதை சாப்பிட அவள் கையை ஓச்சி அடிக்க அவர்கள் மூவரும் விநாயகப் பெருமானின் ஆலயத்தை சுற்றி சுற்றி ஓட அந்த அருகம்புல்லானது எம்பெருமானுடைய திருமுடி மீதும் துதிக்கை மீதும் திருவடி மீதும் விழுகின்ற அந்த அற்புத பேற்றால் அவர்கள் மூவர்களுக்கும் தேவ விமானம் வந்து அவர்களை அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியைத்தான் நம்ம சென்ற சிந்தனையில பார்த்தோம். இப்ப அவர்களுக்கு வீடு பேறு அடைஞ்ச உடனே அந்த முனிவர் பெருமக்கள்னா தேவகணங்கள்கிட்ட வர்றாங்க. இவர்கள் மூவரும் என்ன பெரிய புண்ணியம் செஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு பேரா என்று கேட்க அந்த தேவகணங்கள் முனிவர் பெருமக்களுக்கு கூறுகிறார்கள். ஏனென்றால் தூர்வையாகிய அந்த அருகினுடைய மேன்மையை கூறுகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் கூறுறா? இந்திரன் சூரசேன மகாராஜனுக்கும் பிரம்மதேவன் விதுர் தேவனுக்கும் இங்க தேவகணங்கள் முனிவர்களுக்கும் பிருகு முனிவர் சோமகாந்தனுக்கும் கூறுகிறார். அதைத்தான் நாம் பாலச்சந்திர தூர்வை அர்ச்சனை படலம் என்றோம். அதுல விநாயக பெருமானுடைய திருநாமம் பாலச்சந்திர என்ற திருநாமம் தாங்கி பெறுகிறார். அதனால் பாலச்சந்திர அவதாரமும் தூர்வை அர்ச்சனை படலமும் ஒரே படலமாக இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம் தருவார்கள் சூழ் தருதாபரம் என்று ஒரு மாநகருற்றதனாது திசை அருதால் அவன தலையம் விமல மறுவோடையின் மாட்டு உலது ஆச்சிரமம். முனிவர்களே,
இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கூறுகிறேன். நிறைந்த சோலைகளால் சூழப்பட்டிருக்கின்ற தாவரம் என்ற நகரத்திலே தென் திசையிலே ஒரு பனந்தோப்பை ஒட்டி நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் இருக்கின்றது. அதில் ஒரு முனிவர் பெருமான் அங்கே இருக்கின்றார். அவர் யார்? சவுண்டின்ய யாழ் முரார்மனையாய் இவண்டின்னி அம்மப்பணி செய்து வர துவண்டு இன்னல் உராது அருள் சூழ்தாமார் கவுண்டின்யன் அங்கு கலந்து அமர்னாள். கவுண்டின்ய மகரிஷி என்ற மகரிஷி அந்த ஆசிரமத்தில் அப்படியே வாழ்ந்து வருகிறார். விதியால் வியன் ஆச்சிரமத்து இடை வைத்து துதியா இரவா ஒழியான் அணுகா பதியான வணக்கை முகத்து இறையே துதியார் தருபூசனை சூழ்ந்து செய்வான். அந்த கவுண்டின்ய மகர்ஷி விநாயக மூர்த்தியை தினம் அழகாக பூஜை செய்கின்றார். எப்படி பூஜை செய்கின்றார்? நித்தம் பதினாயிர நீலருகு வத்தி கெழுவேளையம் பண்ணறிதாம் சித்தத்தொடு தீதர வாய்ந்து தெரிந்து அத்தற்கு அணிய நியமந்தவராம். தினமும் அருகை வச்சு பூஜம் செய்ய தவறமாட்டார். இவ்வாறு இவன் பூசை இயற்றி வர அப்பான் விழி ஆசிரியை மனைவி ஒவ்வாதவத்துரு முத்தன் எதிர் செவ்வாய் மையினாள் இது செப்பினாள். அவருடைய மனைவி பெயர் ஆசிரியை. அந்த அம்மையார் என்ன செய்கிறார்? அவருடைய கணவனாகிய கவுண்டின்ய மகரிஷிட்ட, சுவாமி நீர் தினம் இந்த அருகை வச்சு பூஜை செய்வதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று வினவுகிறாள். வெறிகமனும் வளமலர்கள் வேண்டுவன கொழகிருப்ப அறிவ அவை வரித்தனியாத அருகளவில் அனவில் அளவில்லன வரித்து செரிதர நாயகன் உரிமை சேர்ந்ததை வருகின்ற இளையும் நெறியடியே கருளென்றான் நெடுந்தவத்தோன் உரை செய்வான். எவ்வளவு மலர்கள் இருக்கும் பொழுது ஏன் நீர் அருக மட்டும் வச்சு பூஜை பண்றேன்? அந்த அம்மையார் கேட்கின்றார். பைந்தொடி செவ்வாய் கருங்கள் பனை பெருந்தோ சிற்றிடையாய் மந்தனமாதன் எனக்கு வகுத்துரைத்து உரிமையிற்கேன் முந்தொரு காலத்து யமன் மொழி யமன் யமன் மொய்த்த எழில் விழா ஆய்ந்து சந்தமணி பொலந்த விசித்தகவினோடு வீற்றிருந்தான். இங்கே ஒரு ஒரு காலத்தில் தேவலோகத்தில் அப்படியே யம தர்மராஜா அழகாக தன்னுடைய சிம்மாதனத்தில் வீற்றிருக்கின்றார். விண்ணவர் கிண்ணரர் கருடர் விஞ்சையர் சாரணர் தவத்து பன்னவராதியர் வளரும் மணிந்து எழுந்து மருங்கிருந்தார் வண்ண மலர் செங்கணிவாய் மாணர மங்கையர் உள்ளம் கண்ணின் வழி நடப்பது கைவழியர் சரணடித்தார். மாணவர்கள் கிண்ணர்கள் கருடர்கள் விஞ்சையர்கள் தானவர்கள் எல்லாம் அங்கங்கு ஆள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமாக தேவலோகத்தில் நடக்கின்ற ஆடல் பாடல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டையர் மாதர்கள் குழவில் அழகு மிகு திலோத்தமைதன் மோட்டிலமென் முளைத்தளத்து மூடிய பூந்துயில் விலக கோட்டிய சென்னியலாகி கூர்ந்துளத்தை நான் அழைப்ப மாட்டிருந்தார் அறியாத வகை மறைத்து புறம் போந்தான். அப்படி எல்லா பெண்களும் நாட்டியம் ஆடிக்கும் போது அந்த நாட்டியம் ஆடுற பெண்ணில் திலோத்தமை என்ற ஒரு பெண் ஆடிக்கொண்டிருக்கிறார். திலோத்தமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா பிரம்மதேவன் அவர் படைக்கின்ற அத்தனை அழகு மிகுந்த பொருள்களை எல்லாம் எல் அளவு திலம் என்றால் எல் அளவு எல்லாத்தையும் எடுத்து எடுத்திருக்கிறார். அவ்வளவு அழகான பொருளை எல்லளவு எடுத்து எடுத்து வச்சு அதுக்கு ஒரு உயிர் ஊட்டி அந்த பெண் தான் திலோத்தமை என்றார். அப்போ எப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்தவர் அந்த பெண்ணின் நாட்டியத்தை பார்க்கின்றார் யம தர்மராஜா. தருமனும் தென்றிசைக்கோன் தனது மலர் தடங்கனவன் இருமுலையும் புக நோக்கி எழுந்த வெறும் காமத்தால் உருகி உணம் இறகமெனும் ஓங்கிய செங்கனல் கொழுந்த பொருவில் சபை ஒழிந்து அந்த புறத்து அடுப்ப செய்கின்றார் செல்கின்றார். நேரம் என்ன பண்ணுறார் யம தர்மராஜா அந்த பெண்ணோட அழகை பார்க்குறாரு. அவருக்கு அவரையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்படியே அவருடைய அழகில் மயங்கி அவருடைய வீரியம் கீழே விழுகிறது. வதிதனை மக்கு செல்லும் உணம் மண்ணிலம் வீரியம் விழுந்த அதிலொருவன் வந்து எழுந்தவன் அனலாசுரன் என்பான் கொதிவடவை தளலணைய கொடுமையான் நலம்பு ஒன்று கதிருமிலும் வெள்ளையிரு கடைவாயில் பறித்துள்ளான். அதில் ஒரு அனலாசுரன் என்ற ஒரு அசுரன் அந்த வீரியம் விழுந்த இடத்துல அனலாசுரன்கிற ஒரு அசுரன் தோன்றுகிறான். அவன் எப்படி இருக்கின்றான்? செக்க செவேன் இருக்கின்றான். கடைவாயில் பல்லு பெருசாக இருக்குது. அரக்கர்கள் தோற்றத்தோடு வந்து வந்துட்டான். திருகி நெடிய முகத்து செம்மயிரான் செங்கண்ணான்
பெருகி ஒளி தளர் கொழுந்து பிறங்கி நிமிர் பாங்கி பங்கியான் வெளிவியே அமரரும் பணிக்கும் விம உருவான் வழியா ஒருவன் உதித்தலும் கண்டு உள்ளவரெல்லாம் எரிந்தார். இப்படி இருக்கிற இந்த தேவலோகத்தில் திடீர்னு வந்து செவேன்னு இருக்கிற முடியோட செங்கண்ணோட அலர் கொழுந்து போல பிரகாசிக்கின்ற ஒரு ஒருத்தர் பீம உருவாக ஒரு அசுர உலகத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறானே, எல்லாரும் பயந்துட்டாங்க. உச்சகம் துயர்கூற முன்னீர் எழுவிடம் போல் வெச்சன தோன்றிய சிறுவன் வெய்ய ஒரு காணும் உணம் அச்சமிலா உலக்காம கடல் கரப்பம் அணி புகுந்து பொச்சமில் செங்கோர் கடவுள் பொருந்து கதவடைத்ததே. எல்லா உலகமும் பயந்து ஆளாளுக்கு ஓடுறாங்க, ஓட்டம் எடுக்கிறாங்க. அந்த பாதகனை பார்த்த உடனே அவன் ஒவ்வொரு இடமா போறான், இந்த தேவர்கள் அப்படியே ஒவ்வொரு இடமா போறாரு. தேவர்களை போய் ஒவ்வொரு இடமா போய் அவன் படுத்துறான். இதை பார்த்த உடனே அவரை ஈன்றவனாகிய யம தர்மராஜாவே ஓடி போய் பயந்து போய் ஒழிஞ்சிட்டார். குறவனனை எம் வழி குறுகாது வழி கொண்டு பறவை நெடும் உயிர்கள் வளவும் எடுத்தனிதில் தருந்தி புறவனன் ஆதிய தமையும் கொள்ளன வாயும் எடுத்து சுரர்பையில் மாண்டகத்து இழந்தான் சுர்த்தானலா சுரனே. நேர பூமிக்கு வரான், பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நேர திருப்பியும் தேவலோகத்துக்கு போறான். மருத்துவன் ஆதியர் விரும்பி மா மறுத்த மணிமார்பம் ஒரு தரடி சரணடைந்தார் ஓணமுயர்ந்தவன்றானும் கருத்தினவன் வழியறிந்து கணேச கரத்தால் அன்றி வருத்தி வரும் இவனாவி வருத்த முராதன தெளிந்து. தேவர்களெல்லாம் பயப்படுதாங்க, இவரை வெல்றத விநாயக பெருமானை மட்டும்தான் முடியும். இவரை வெல்றதுக்கு நம்மளால முடியாது. அதெல்லாம் நம்ம இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவோம், நேராக பெருமான்கிட்ட போய் சரணடைவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவர்கள்லாம் கிளம்பி வராங்க. கடவுள்கள் ஒரு சேர கடிதேகி குழியிருந்து வடவரவ அரை கசைத்த வணக்கை மத கழிற்றிறைவ நடலையிலா திருவுருவை நயந்து தியானித்திருந்து தொடர்மறையின் விழுந்த துதிகள் சொல்லி இறந்தனராக. அப்படியே விநாயக பெருமான் நோக்கி எல்லாரும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்றோரையும் கடந்து ஒளிரும் அறிவன் ஐங்கை தளத்து அமலன் மான்றோர் விணித்த முப்புரி நூல் மார்பின் மயங்க மறை நூலில் சான்றோர் குலம் வந்திடு பிரமச்சாரி போல முன் சென்றான் ஊன்றார் விணித்த உடல் பெற்ற உறுதி பெற யாவரும் கண்டார். விநாயகமூர்த்தி பிரம்மச்சாரி வழிபோதுல அப்படியே வருகிறார் தேவர்களுக்கு அருள் கொடுக்கிறதுக்கு. பல ஓங்காரத்து உருக்கொண்ட வள்ளலிவனே என துணிந்து விளரான்வின் விண்டு முதல் விண்ணோர் வளரும் பணிந்தெழுந்து தளராதெம்மை இனி காத்து தளலின் பெயர் பூண்டான் அவனை உளராதலிக்க இருந்தார் உம்பர் பெருமான் அதற்கு செய்தான். ஓங்காரத்து உருக்கொண்ட வள்ளல் இவனே என துணிந்து விநாயக பெருமான தேவாதி தேவர்கள்லாம் அப்படி வணங்குறாங்க. இங்க மகாவிஷ்ணு பணிந்து எழுந்து பெருமானே நீர்தான் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் வந்து எந்த அழலினுடைய பெயர் அனலாசுரன்லே அனலாகிய அழலினுடைய பெயரை தாங்கிய அந்த அசுரன் வந்து இப்படி எங்களை பாடா படுத்துறான் துன்பப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருள் செய்து இறைவன் இசையும் உணம் அனலாசுரன் விண்ணிடை சுரரே துருவி காணா துளி தருவான் தொக்க விடந்தேர்த்து எதிரெடுத்தான் வெறிவே முனிவரோடு எட்டு எடுத்தார் முனிவர் ஓட்டெடுத்தார் இன்னோர் வளரும் நடுநடுங்கி ஒருவன் முதுகின் புறத்து அடுத்தார் உயிரில்லாத உடல் போன்றார். இப்ப இறைவன் அருள் செய்த பேசிட்டு இருக்கும் பொழுது அனலாசுரன் நேராக வந்து விட்டார். எங்க வந்துட்டாரு, விநாயக பெருமான் இருக்கின்ற இடத்துக்கு வராரு. தேவர்களெல்லாம் நேர ஓடி விநாயக பெருமானுடைய உலகத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப விநாயக பெருமான உலகத்துக்கு அவங்க எல்லாம் வரும் பொழுது இவர் எங்க போனாலும் தேவர்களை காணலையே அப்படின்னு நினைச்சவரு நேரம் வந்தாரு. இங்க விநாயக பெருமான் எல்லாருக்கூடையும் அவர் தேவர்கள் இருக்கிறத பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே தேவர்கள்லாம் வந்து விநாயக பெருமான் பின்னால வந்து ஓடி ஒளிந்து மறைந்து கொள்கின்றார்கள். உடனே அவர் சொல்ல அஞ்சேரடி சிற்றிடை உமையார் பவள சடில குழகணிவர் தஞ்சே என வந்தரன் மூவர் தலைவன் அமரர் தமை நோக்கி அஞ்சே மின்கள் என செங்கை அமைத்த சுரர்கள் அனைவரும் அனைவோரும் உஞ்சே முஞ்சே என ஒப்ப உற்றான் அனலா சுரந்தனையே. இப்ப அவர் பாக்குறாரு, பார்த்த உடனே சுவாமி பின்னாடி போய் எல்லாம் பயந்து போய் யாரு சுவாமி நீர்தான் காப்பாற்றணும்னு சொல்லி தஞ்சம் அடைகிறார்கள். மூவர் தலைவர்களும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் மூணு பேரும் வந்து அடைஞ்ச உடனே
அவர்கள் பின்னாடி தேவர்களும் வந்து ஒளிஞ்சா கவலைப்படாதீங்க. தஞ்சம்னு வந்தவங்கள அஞ்சே மிங்கள் என விநாயகப் பெருமை பயப்படாமல் இருங்க. முயஞ்சேம் முயஞ்சேம் அவர் சொன்ன உடனே இவனுக்குலாம் நமக்கு நல்ல வேலை சுவாமி காப்பாத்தினார் அப்படின்னு நினச்சி பயந்து போய் சந்தோஷமாக நிற்கின்றார்கள். சந்த பொதிய வரை முனிவன் தனக்கு தரங்கக் கடல் போன்று மந்தி மதியம் இழைத்த சடை அதன் கழிவாய் விடம் போன்றும் அந்த அனலாசுரன் தனக்கு அல்லை அடங்க கரத்தெடுத்து முந்தை மறையும் அறியாத முதல்வன் பவழவாய் மடுத்தான். இப்போ அன்னைக்கு அகஸ்திய மகரிஷி எப்படி அந்த கடலுடைய தண்ணியை புறம் பருகினது போல பரமேஸ்வரன் எப்படி தேவர்கள் கடைந்த அந்த பார்க்கடலில் உள்ள விஷத்தை எடுத்து அவர் சாப்பிட்டது போல இங்கே விநாயகப் பெருமான் இந்த அனலாசுரனை எடுத்து அப்படியே சாப்பிட்டாரு. பவள திருவாய் மடுத்திட்ட பாலி அனலாசுரன் தன்னை துவளும்படி உலகழைத்தாய் தொல்லை உலகம் நமதகட்டி திவழும்படி காணுதி என்று செலுத்தி இடும் அத்திரமெனவும் கவளம் எனவும் விழுங்கினான் கண்டோர் எல்லாம் அதிசயித்தார். இங்கே அனலாசுரனை இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக பரமேஸ்வரன் தன்னுடைய நீ கவலைப்படாதிருப்பா உனக்கு இன்னும் ஒரு நிறைய உலகத்தை காம்பிக்கிறேன்னு சொல்லி அனலாசுரன் எடுத்து அப்பயே சாப்பிட்டார் பெருமாள். சாப்பிட்ட உடனே அவன் நேர உலகம் வயிற்றுக்குள்ளே போய் பாரு ஏகப்பட்ட உலகம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை உள்ள அனுப்பிச்ச உடனே இங்கே அப்படியே சுவாமியினுடைய உடம்பு எல்லா அண்ட சராசரங்களும் அத்தனை உயிர்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே அனல் பட்டது போல் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மணிவாசக பெருமானுக்காக பரமேஸ்வரன் மண்ணை சுமக்க வந்தார். அழகா சொல்வார், பண் சுமந்த பாடல் பரிசு வடைத்தருளும் வெண் சுமந்த பாகத்தன் வெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானாய். அவர் மணிவாசக பெருமானுக்காக தான் மேலப்பட்ட பெரம்படியும் தாங்கிக்கிட்டாரு. அவர் மேலப்பட்ட பெரம்படி அனைத்து ஜீவராசிகள் மேலே 84 யோனி பேதங்கள் மேலே அத்தனை மேலே அடி கருவில் இருக்கிற குழந்தை மேலே கூட அந்த அடிபட்டுச்சான். அப்படி படும் பொழுது அதுபோல் இங்கே விநாயகப் பெருமான் அனலாசுரனை சாப்பிட்ட உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுடைய வயிற்றிலையும் நெருப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன செய்ய, பண்டை மறைகள் அறியாத பரமனுருவம் குளிர்ப்பார். இப்போ என்ன செய்ய முடியும், விநாயகப் பெருமானுடைய உயிர் அந்த உடம்ப குளிர வச்சா தான் நம்மெல்லாம் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பைந்துணர் கற்பகத்தின் பசுமன்மா நகரமானும் இந்திரன் தன்னால் வல்லே ஏவிடப்பட்டு சீத சந்திரன் தம்பிரானார் தலைசை இருந்து முற்றும் சுந்தர அமுததாரை சுரிந்துரு ஆட்டா நின்றான். நேரம் என்ன செஞ்சிட்டார் தேவேந்திரன் வந்து சந்திரனை போச்சுட்டார். சந்திரனே நீர் விநாயகப் பெருமானுடைய ஜடையில தானே இருக்கிறீர்கள், அவருடைய ஜடாபாரத்திலிருந்து அமுத தாரியை சொரியும் என் பெருமான் குளிர்ச்சி அடைவாருன்னு சொல்றார். உடனே சந்திரன் போய் செய்கிறார். குளிரல அம்புலி அமுததாரை ஆட்டிய வெப்பராமை அம்புய கிழவ நோக்கி அன்பின் விண்ணப்பம் செய்ய நம்பிய சித்தி புத்தி நங்கையை குளிர்ந்ததங்கள் வம்பிய உறுப்பு தம்மார் பரிசித்து வாங்கியிருந்தார். சித்தி புத்தி அம்மையார் போய் பக்கத்துல இருந்து பெருமானை குளிர்விக்கின்றார்கள். அப்பவும் குளிரல சீதல முளையா கையா தேவியா தழுவல் செய்தும் பாதம் வெப்ப பாதகம் வெப்பராத பரிசினை விண்டு கண்டு மாதவன் கமலப்போதும் மலர்க்கரம் நீட்டாயன் மேதக உருவமெல்லாம் வியத்தக ஒற்றிக்கொண்டா. மகாவிஷ்ணு சிலர் தாமர மலர் எடுத்து பெருமாட்ட கொடுக்குறார். அப்படியே அதை வாங்கி 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 ஒற்றிக்கொள்கின்றார். நிக்கல உருமலர் ஒற்றிக்கொண்டு உருப்ப நீங்காமை நோக்கி வருணன் சீதள நீராட்டி வணங்கினன் அதற்கு தீரா பெருமை கண்டுரிமை தன்னார் பெரும்புணல் வேணியாதம் திருவுரு அணிந்த ஆதிசேடனை தரித்தாரன்றே. இப்ப வருணன் என்ன செய்யறாரு, அப்படியே மழைய புளிர குளிர்ந்த நீராட நிக்கல வெப்பம். இப்ப பரமேஸ்வரன் ஆதிசேடனை தூக்கி அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறார். விநாயகப் பெருமான்கிட்ட இப்போவாது உங்களுக்கு குளிருதா, இல்லை அவரவர் குளிர்ச்சி செய்தும் அலருரு பராது நிற்ப விவரம் 88,000 முனிவரரும் மூவேள் உவமையில் அருகு வெவ்வேறு தளியீச்சு உச்சி தொட்டு
தோர்மலர் பாதம் காரும் சுரிந்தனர் தனிந்ததம்மா. இப்போ பார்க்குறாரு தேவாதி தேவர்கள்லாம் எல்லாரும் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றுக்கும் அந்த வெப்பு அடங்கலை. இப்போ 88,000 முனிவர்களும் வந்துட்டான். வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அழகாக கணக்க சொல்கிறாரு. மூவேள் உமையில் அருகு வெவ்வே, மூவேளா 21 அருகு, ஒவ்வொருத்தரும் 21 அருகை வச்சு விநாயக பெருமானுக்கு உச்சி முதல் அவருடைய திருவடி வரைக்கும் அப்படியே அழகாக பூஜை பண்ணுறாங்க. பண்ண சுவாமி வந்து அப்படியே குளிர்கிறார். இப்போ பாருங்க, 21 அருகை வச்சு பூஜை பண்ணால் இந்த பலன், ஒரு அருகை வச்சு பூஜை பண்ணாலே எப்படி பலன் கொடுத்தாரு, விடை கரம் புழைச்சிக்கு. அப்போ தெரிஞ்சு அவங்க தெரியாமல் செஞ்சாங்க. அவங்க வந்து சுத்தம் போது அது போய் தவறி விழுந்த புண்ணியமே அவங்களுக்கு தேவலோகம் கிடச்சிச்சு. விநாயக பெருமானுடைய உலகம் தேவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் தெரிஞ்சு 21 அருகை வச்சு பூஜை பண்ணுறாங்க. இப்போ அவருடைய வெப்பமெல்லாம் தணிந்து குளிர்ந்தாச்சு. பூரணனா திருமேனி பொருந்திய வெப்பறுதலோடு நாரணநாதியருள் உடலில் நன்னிய வெப்பம் தணிந்த ஆரணம் 1000 மோதி ஆடினார் அலர் தூர்த்தார். 1000 மோதி ஆடினார் அலர் தூர்த்தார். தாரணி வானுலகு அனைத்தும் தலைத்து மகிழ் பூத்தனவே. இப்ப சாமியினுடைய அந்த உடம்புல இருக்கிற வெப்பமெல்லாம் போச்சு. மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய வெப்பமெல்லாம் தணிஞ்சுது. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், ஆடுகிறார்கள். ஆடி பாடி அண்ணாமலை கைதொல ஓடிப்போம் நம் மேலை வினிகளேன்னு சொல்லுவார் இல்லையா, அதுபோல இங்கே ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் எல்லாரும் சந்தோஷமாக. அந்த வெப்பம் தணிந்த உடனே உலகமெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. முனிவனரை எதிர்நோக்கி முதல்வனார் அருள் செய்வார். நனியலற்றும் பெரு வெப்பு நாடி அமரர்கள் புரிந்த புனித உபச்சாரத்தால் பொன்றாது நின்றுங்கள் பணியருகின் அர்ச்சனையார் பசையற பாரியது அதனால். இங்கே முனிவரை நோக்கி முதல்வனார் எல்லா முனிவர்களையும் பார்த்து அருள் செய்கின்றார். நீங்கள் கொடுத்த அந்த அருகம்புலுடைய மகிமை, அமரர்கள் புரிந்த புனித உபச்சாரத்தால் இந்த அர்ச்சனையை பண்ணதுனால எனக்கு என்னுடைய உடம்பு குளிர்ந்தது. பல உபச்சாரமும் அறிந்து பண்ணினும் வாசு அறிகின்றே நலமுற பூசனைக்கு நாம் பயனை கொடுப்பதில்லை. சில உபசாரமும் இன்றி செய்ததாயினும் அதற்கு நில அருகு கூடுமெனின் நெடும் பயனை விரைந்தளிப்போம். நம பார்வதி பதையே அகர மகாதேவா, நீங்கள் எவ்வளவு எனக்கு கொட்டம் கொட்டமோ அபிஷேகம் பண்ணாலும் சரி, பல உபசாரமும் பறிந்து பண்ணினும் என்ன பண்ணாலும் அருகம்புல் இல்லைன்னா நான் பூஜனைக்கு பயனை கொடுப்பதில்லை. நல்லா கேட்டுக்கணும், அருகம்புல்ல வச்சு விநாயக பெருமானுக்கு பூசை பண்ணலைன்னா ஒரு பயனை கொடுக்கல. ஆனால் எவ்வளோ அவசியம் பண்ணாலும் சரி, ஆனால் நீங்கள் சில உபச்சாரம் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ணாலும் சரி, அருகம்புல் மாலையாக சாத்துனா போதும், அது உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். விரைந்து சீக்கிரமே அந்த பயனை உங்களுக்கு அள்ளி தருவோம் என்று அனுகிரகித்தார் விநாயக பெருமான். கோளருகு மிகச் சாந்தங் கூடாத வழியினர் முன் மூவேல் வழியின மூவேல் அருகாயினும் அதுவும் இசையாதார் என் ஒன்றேனோ வாளி அர்ச்சிக்க என வகுத்து வரங்களும் கொடுத்து ஊழே ஊழியனும் அழியாத ஒரு முதல்வர் மறைந்த நராள். இப்போ மூவேல் அருகை வச்சு பண்ண முடியலைன்னா ஒரு அருகை வச்சாது நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் மறைந்தருள்கிறார். மாணவர் முனிவர் அங்கொரு கோயில் வகுத்ததிர் கணேசனை இருத்தி தேனலராதி திரவியத்து ஓடும் திகழ் பல அருகுகை தலங்கொண்டு ஊனமில் பூசை ஊனமில் பூசை புரிந்தபின் கால புதித்த தீய சுரணை உண்டார் ஈனமினாமி யாவரும் காலான் நல பிரசமன் என்று இசைத்தார். இப்ப முனிவர்கள் எல்லாம் அந்த இடத்துல பெருமாளுக்கு அழகாக ஒரு ஆலயம் செய்கின்றார்கள். விநாயக பெருமானுக்கு நிறைய திரவியத்தோடு அங்க அழகாக
பூஜை பண்ணி கால அந்த அசுரனுக்குதாயே தீய அசுரனை உண்டே உண்டதுனால பா காலனுடைய ரூபத்தால் காலனுடைய வழியில் நீர் வந்ததுனால காலாசுரன் அந்த பிரசமனை என்று இசைத்தார். இன்னும் சொல்கிறாரு, அப்பா நீ வந்து உமக்கு வந்து சந்திரன் வந்து அமுததாரையில் பொழிஞ்சதுனாலையும் நீர் வந்து பாலனாக பிரம்மச்சாரி வடிவத்தில் வந்ததாலையும் உமக்கு பாலச்சந்திர விநாயகர் என்ற திருநாமத்தை வச்சு இந்த இடத்துல உமக்கு கோயில் கட்டி நாங்கள் வழிபடுகிறோம். பாவ நல்லுருவாய் வருதலினாளன் படர்வெறு வடவையும் படவையும் கடலும் ஆழமும் சமல்ப அலட்சிய அனலா சுரந்தனை அருந்திய உயிர்க்கும் கோல வெண்மதி போல் குளிர் செய்தானும் கோமளம் தலைத்த விரையை சாலவையகத்தோர் அனைவரும் பாலச்சந்திரன் என்று சாற்றுவராள். இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த இடத்துல உம்மை பாலச்சந்திர விநாயகப் பெருமானே என்று உம்மை வணங்க வேண்டும். இப்படி வணங்கினவங்களுக்கெல்லாம் யாருள் புரிவாய். மண்டலம் துளவம் முதல் அனைவரும் வைப்பினை அடுத்து வாழ்ந்திருந்தான் நன்று தொட்டு அருகு விநாயக பூசை கணைத்து பூசை அனைத்து உள பொருளினும் சிறந்ததென்று தன்மனை ஆசிரியை நன்கு அறிய இருங்கௌண்டின்யர் இசைத்த கௌண்டின்யர் இசைத்தான் ஒன்றிய முனிவி ஒரு கதை இன்னும் உணர்மின் என்று உரைப்பர் அக்கணத்தோர். நம பார்வதி பதையே அத நமகாதேவா. இப்ப கௌண்டின்ய மகரிஷி அழகாக தன்னுடைய மனைவியாகிய ஆசிரியைக்கு இந்த அருகம்புல் ஏன் இது இவ்வளோ அருகம்புல் வச்சு நீர் பூஜை பண்ணுறீருன்னு கேட்ட அந்த காரணத்தை அழகாக அந்த அம்மையார் அவருக்கு விளக்கமாக கூறுகிறார். இப்போ கௌண்டின்ய மகர்ஷி சொன்னது போல இந்த முனிவர்கள் வந்து இந்த முனிவர்களுக்கு தேவகணங்கள் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் தூர்வை வந்து அர்ச்சனை படலம் பார்த்தோம், இப்போ தூர்வை யாசக படலத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் அருகம்புலினுடைய பெருமையை மேன்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இந்த தேவகணங்கள் முனிவர்களுக்கு சொல்லுது, இந்திரன் சூரசேன மகாராஜனுக்கு சொல்கின்றார், பிரம்மதேவன் பிதிர்தேவனுக்கு கூறுகிறார், பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு கூறுகிறார், கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தூர்வை அர்ச்சனை படலத்தை நாம் இதுவரை சிந்தித்தோம். அடுத்த சிந்தனையில தூர்வை யாசக படலம் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மணிகளாலும் துயத்திலற்கு அறிய செல்வேன் செய்யவே ரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெங்கசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்கை இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அகரமகாதேவா.